அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி சார்ந்த விவரங்கள், அதாவது பள்ளி நன்கொடையாளர்கள் விவரங்கள், பள்ளியினுடைய தேவையான பொருட்கள், விவரங்கள், வசதிகள், இது அனைத்தும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம லாகின்ல அப்டேட் செய்து வைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பள்ளிக்கு நன்கொடை செய்யக்கூடியவர்கள் நமது பள்ளிக்கு நன்கொடை தேடி அவர்களால் முயன்றதை செய்வார்கள். ஸோ அதை எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ போகிறது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. அதோடய டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் நம்ம பள்ளி இதோட ப்ரொசீடிங்ஸ் அதுதான் NSNOP அப்படின்னா நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமது பள்ளிக்கல்வித்துறை, நமது பள்ளி இணையதளம், CSR தனிப்பட்ட மற்றும் சமூக பங்களிப்பு பொருட்கள், தன்னார்வல் சேவர்கள், இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு தமிழ்நாடுகள் அவர்கள் துவக்கப்பட்டு இந்த பள்ளி திட்டம், இந்த ஒரு முயற்சி, இந்த முயற்சி எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, அரசு பள்ளியின் மேம்பாட்டிற்காக பொதுமக்கள், முன்னாள் மாணவர்கள், அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள், பெரு மற்றும் சிறு குறு நிறுவனங்களின் சமூக பங்களிப்பு நிதி பொருட்கள், இதை அனைத்தும் நம்ம பள்ளிக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம பள்ளியில் என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஸ்கூலில் அப்டேட் பண்ணணும். இதை சார்ந்து இதை குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஸ்கூல் மெனுவில் உள்ள நமது பள்ளி நமது ஊர் பள்ளி என்ற இணைப்பை கிளிக் செய்து கேட்டகரி, சப் கேட்டகரி, இந்த பள்ளிக்கு தேவையான உட்கமைப்பு வசதிகள் அனைத்தும், இன்றைய தேவைகளை சரியாகவும் துல்லியமாகவும் உள்ளீடு செய்ய வேண்டும். அப்போ தான் வந்து இதில் நம்ம ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் NSIDS வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஆப் வழியாக இதை சர்ச் பண்ணி பார்த்துட்டு எதெல்லாம் தேவை எதெல்லாம் தேவையில்லைன்றது அனைத்து விவரங்களையும் இதில் குறிப்பிட்டு செய்வாங்க, சரிங்களா. மேலும் பள்ளிகளுக்கு தேவைகளை வந்து 30/4/2023 அந்த 14 குறிப்பிட்டு வர மாதிரி முக்கியத்துவத்தை இதை என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா, ரைட். ஸோ இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா, நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி இணையதளத்தில் ஒரு சார்ந்த பள்ளிகளின் முன்னாள் மாணவர்களை பள்ளிகளில் பதிவு செய்வதற்கு ஒரு முன்னெடுப்பு மேற்கப்பட்டுள்ளது. இந்த நம்ம ஊர் நம்ம பள்ளி என்ற தனி இணையதளத்தில் அது எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல. இப்போதைய எதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பள்ளியில் என்னென்ன வசதிகள், என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகளை பயன்படுத்தி இதை பூர்த்தி செய்யணும் அப்படின்றது விவரங்களை இதில் கொடுக்குறேன். இது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா, ரைட். அப்புறம் வந்து யூரின்லாம் எப்படி இருக்கணும், அப்புறம் கட்டமைப்பு வசதிகள் எப்படி இருக்கணும், தொடர்நிலை பள்ளிகள்லாம் எவ்வளோ மாணவர்கள் விகிதாச்சாரம், ப்ரைமரி ஸ்கூல்ஸ்னால் எவ்வளோ விகிதாச்சாரம், ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்லாம் அதனுடைய விவரங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் கணினி அறை வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விவரங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையெல்லாம் எமிஸில் எப்படி சார் அப்டேட் பண்ணுறது அப்படின்ற விவரங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா, ரைட். நம்முடைய ரெக்கமெண்ட் ப்ரௌசர் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க, நம்முடைய எமிஸ் இணையதளத்துலேயும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எமிஸ் கொடுத்துட்டு உங்கள் பள்ளியினுடைய லாகின் அதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு டெஸ்க்டாப் சைட் வேணும்னா, இதை இப்போ டாட், இந்த 3 dots இருக்கு இல்லையா, இந்த 3 dots இந்த லாஸ்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு, இந்த லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், இந்த 3 dots கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் சைட் வரும். இதை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் அதாவது கம்ப்யூட்டரில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பற்றின விவரங்கள் அதே மாதிரி உங்களுக்கு இதில் ஓப்பன் ஆகும். சரி, என்னென்ன விவரங்கள் இதில் நம்ம இன்க்ளூடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாரிசன்டல் பார்ஸ் கிளிக் பண்ணுங்கள், இதில் ஸ்கூல் கிளிக் பண்ணிக்கோங்க, புரியுதுங்களா, ரைட். ஸ்கூல் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நம்ம ஊர் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க, தெரியுதுங்களா, ரைட். எங்கே இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா, ரைட். இதை கிளிக் பண்ணிக்கோங்க, இதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கணும் நம்ம என்னென்னலாம் ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்குறோம் அப்படின்றத எல்லாமே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ எங்கள் ஸ்கூலில் எல்லா விவரங்களும் அப்டேட் பண்ணிக்கிறேன். அப்போ நோட்டீஸ் போர்டு வேணும், சாஃப்ட் போர்டு வேணும், ஃபஸ்ட் எய்ட் கிட் வேணும், எல்லா விவரங்களும் எங்கள் பள்ளியில் அப்டேட் செய்திருக்கிறார்கள், சரிங்களா. அப்போ நியூ டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ், ஸ்டெம் லேபு, அண்ட் தென் பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டம், இந்த விவரங்கள் அனைத்துமே இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க, சரிங்களா. இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம், பண்ணிக்கலாம். சப்போஸ் சார் எங்களுக்கு இந்த ஃபஸ்ட் எய்ட் கிட் வந்து எங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒன்று வேணும் அப்படி, இது வந்து ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. இதை பண்ணாதவங்க இதை பண்ணுறதுக்கான வழிமுறைகள் ஏன்னா 3 கொடுத்துட்றேன், இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்தோன்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு மேலே காமிக்கிறாங்க, தெரியுதுங்களா, ரைட். ஸோ இந்த மாதிரி வரும். அகெயின் ஃப்ரெஷ்ஷாக எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு ஃபெசிலிட்டி நான் கொடுக்க போகிறேன் சார் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், இதில் போய்ட்டு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கணும், சரிங்களா, ரைட். இதில் ஆட்ன்றத கொடுக்குறோம், இதை கொடுத்துட்டு இந்த சர்ட்டு கேட்டகரி, இந்த கேட்டகரி இருக்கிறீங்களா, இதில் போயிட்டு உங்களுக்கு பில்டிங் வேணுமா, ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட், இது வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி. இந்த கேட்டகரியில் நமக்கு தேவையானது எது அப்படின்றத பார்த்துக்கணும், சரிங்களா. இது நம்மளுடைய பள்ளிக்கான தேவை, இதை நம்ம என்ன பண்ணணும், SMC உறுப்பினர்கள், பள்ளியினுடைய தேவைகள், ஆசிரியர்கள் எல்லாருமே கலந்து ஆலோசித்து இதை பூர்த்தி செய்துக்கலாம். எங்களுக்கு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் சார்,
அப்போது டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் வேணுமா, ஹெட்ஃபோன்ஸ் வேணுமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். இப்போ ஐட்டம் எத்தனை, ஹெட்ஃபோன் எத்தனை அப்படின்றது, இது ஒரு ஒரு சப் கேட்டகரி. இப்போ எங்களுக்கு வந்து இங்கே ஒரு 3 ஹெட்ஃபோன் வேணும் அப்படின்னு நான் குறிப்பிடுறேன். உங்களுக்கு கம்மி பண்ணணும்னா இதை கம்மி பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த ப்ளஸ் எழுத்தி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டு இங்கே சப்மிட் ஐக்கான கொடுத்தீங்கன்னா உங்கள் பள்ளியின் சார்பில் இந்த ஹெட்ஃபோன்ஸு ஆட் ஆகிடும். சரிங்களா? சப்மிட் கொடுக்குறேன். கொடுத்த உடனே இந்த விவரங்கள் இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு உங்களுக்கு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதை எப்படி சார் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடைசியாக ஒரு ஐக்கானை ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். எங்கள் ஸ்கூலில் ஹெட்ஃபோன் எத்தனை தேவை, 5 தேவை சார். சப்போஸ் எங்களுக்கு இல்லை சார், ஒரு 4 மட்டும் போதும் அப்படின்னா இங்கேயே கிளிக் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இருக்கும். இந்த லாஸ்ட் ஐக்கான் வில் பி அப்டேட்டட் டு 4. சரிங்களா? ஸோ இதே மாதிரி ஆடு கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த கேட்டகரியில் இப்போ நான் வந்து இது கொடுத்தாச்சு. இப்போ பில்டிங் ரெக்ரூட்மெண்ட் எதுனா வேணும் அப்படின்னா சப் கேட்டகரி திரும்பும். டாய்லெட் வேணுமா, ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், இப்போ ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எங்களுக்கு வேணும் சார், எத்தனை நம்பர்ஸ் வேணும்னா, நியூ பில்டிங்க்கு வேணுமா, ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் மட்டும் வேணுமா அப்படின்னா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்னு ஒன்று கொடுக்குறேன். இல்லை குவான்டிட்டியில் என்ன பண்ணுறேன், 1 கொடுக்குறேன். கொடுத்துட்டு பின்னாடி வந்து சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்த உடனே நம்முடைய டீட்டெயில்ஸ் இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இந்த மாதிரி நமக்கு பள்ளிக்கு தேவையான அனைத்து விவரங்களையும் இதில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு தேவையான PDF விவரங்கள், சரி இந்த பள்ளி இந்த ஸ்கூல் ஸ்கீம்ஸில் என்னென்ன விவரங்கள்லாம் இருக்குது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளின்னு ஒரு PDF இருக்குது, இதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில் பில்டிங் ரெக்ரூட்மெண்ட்டில் எதெல்லாம் கேட்கலாம், ஸ்கூல் டாய்லெட்ஸ் கேட்கலாம், நியூ வாட்டர் கனெக்ஷன்ஸ், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஸோ இந்த கேட்டகரி ஃபுல்லாக உங்களுக்கு இதில் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதனை PDF வடிவில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ அப்போ இதில் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், என்னென்னலாம் கேட்கலாம், சப் கேட்டகரி என்னென்ன, கேட்டகரி என்னென்ன எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்து முதல்ல சூஸ் பண்ணிக்கிட்டு நேராக என்ன பண்ணுங்கள், வெப்சைட்டுக்கு போங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்கள் பள்ளியில் உங்கள் ஒன்றியத்துலேயும் உங்கள் மாவட்டத்திலையும் உங்கள் பள்ளி இந்த பணியை சிறப்பாக முடியறதுக்கு உதவி செய்யுங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ். இதை பதிவு செய்ய இதை செய்கிறதுக்கு சிரமப்படுற ஆசிரியர்களுக்கு இதை பதிவு செய்ய ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.